ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம மலாய்க் குல்ஃபி எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஐஸ்கிரீம்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதை வீட்டிலேயே ஹைஜீனிக்காக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மலாய்க் குல்ஃபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம் பால் அரை லிட்டர் பால் பவுடர் ஐம்பது கிராம் சர்க்கரை ஐம்பது கிராம் பாதாம் பிஸ்தா இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு இப்போ ஒரு பேனில் பால் ஆட் பண்ணியாச்சு அரை லிட்டர் பால் நல்லா சூடாகட்டும் அது வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கலாம் ஏன்னா பிடிச்சிரும் நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம மைல்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடியில் பிடிக்காத மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி நம்ம அடி பிடிக்காத மாதிரி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் பால் நல்லா கொஞ்சம் திக்காயிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிளறிட்டே இருங்க இன்னும் க்ரீமியாக வர வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம மில்க் பவுடராக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதுவும் கட்டி பிடிக்காத மாதிரி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது வந்து நல்லா க்ரீமியாக மாறும் அது அடிப்பிடிக்காத மாதிரியும் நம்ம கிளறிட்டே இருக்கிறதுல தான் ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்டியாக வரும் இல்லைன்னு சொன்னால் ஸ்மெல் இருக்கும் இப்போ இந்த டைமில் ஏலக்காய் தூள் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து ஏலக்காய் வந்து சீடு மட்டுமே தூள் பண்ணது ஏலக்காய் தூளை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருப்போம் நான் இப்போ கொடுத்துருக்குற மெஷரிங் எல்லாமே அரை லிட்டர் பால் குண்டானது தான் உங்களுக்கு ஒரு லிட்டரில் செய்யணும்னு சொன்னால் இந்த மெஷரிங் அப்படியே டபுளாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் பாருங்கள் நல்லா கலரியாச்சு இப்போ நல்ல திக்காக வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக சேர்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க நான் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் வீட்டில் செஞ்சு சாப்பிடுதுன்னு முடிவாயிடுச்சு நம்ம விருப்பம் போல் சாப்பிட்லாமேன்னு நான் டொண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு ஜாருக்கு மாற்றிட்டேன் இப்போ நம்ம வந்து ஐஸ் மோல்டுக்கு மாற்றிக்கலாம் இது ரெண்டு டைப்பில் பண்ண போகிறேன் ஐஸ் மோல்டு இல்லாதவங்க நீங்கள் டம்ளரில் பண்ணிக்கலாம் அதையும் எப்படி பண்ணலாங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம ஐஸ் மோல்டுல்லாம் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே ஐஸ்கிரீமும் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு ஃபைவ் ஹார்ஸ் அதுக்கு மேலே வைக்கிறது நம்மளோட விருப்பம் தான் ஃபைவ் ஹார்ஸே போதுமானது நெக்ஸ்ட்டு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் நம்ம ஐஸை ஃபில் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பால்தீன் ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கலாம் சில்வர் ஷீட் கடைக்காட்டி இந்த மாதிரி பால்தீன் ஷீட்டே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம் இது வந்து ஐஸ்கிரீம் வந்து டைரெக்டாக ஃபிரிட்ஜோடய கூலிங் ஐஸில் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம கவர் பண்ணுறது ஸோ நம்ம எது வேணாலும் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஐஸ் ஸ்டிக் இதில் வைக்க தேவையில்லை அவ்வளோதான் ஃபினிஷ் இப்போ வந்து இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு ஃபைவ் ஹார்ஸ் நெக்ஸ்ட்டு இதை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஹார்ஸ் முடிஞ்சுது ஐஸ் மோட்ல வச்சதை நம்ம எடுத்தாச்சு இப்போ இதை லைட்டாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது ஒன் பையனா வெளியே எடுத்துடலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக சேஃப்ரான்னு தூவி விட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது ஜஸ்ட்டு டெக்ரேஷனுக்காக தான் போட்டது ஐஸ் மோல்டுல வச்ச ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்றது பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு டம்ளர் வச்சது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஃப்ரீஸ் ஆகி இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சு நம்ம அதுக்குள்ளே இதை ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் லைட்டாக டிப் பண்ணால் போதும் அது வந்து மெல்ட் ஆகி வந்துடும் டக்குன்னு எடுக்கும் போதே வந்துடும் இப்போ இதை கவர் பண்ணியிருந்தாத ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இது கூட ஐஸ் ஸ்டிக்கை டிப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இப்போ எடுப்போம் பாருங்கள் அது சுத்தம் வந்துடும் பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள் லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணாலே போதும் அழகாக கண்டு வந்துடும் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் குல்ஃபி சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாருங்கள் ரெண்டு கிளாஸில் தான் எடுத்தாச்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது கூடயும் நம்ம சேஃப்ரான தூவி விட்டுக்கலாம் டெக்கரேஷனுக்காக இந்த மலாய் குல்ஃபி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு ரெசிப்பியும் நல்லா வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய ரெசிபிஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நான் சொல்கிற மெஷரிங்கில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ